தெரியாதரமா கேட்ட ஆமா இங்க சைக்கிள் எங்க வாடகைக்கு கிடைக்கும் அதான் நம்ம ஊர்ல ஒருத்தருக்கான கூரங்கன் அவங்கிட்ட கிடைக்கும் அதனால கூரங்க அதுதான் குடிகார ரங்கன் டேய் சுமாரே சைக்கிள் சக்கரம் எப்படி இருக்கணும் தெரியுமா சும்மா ரவுண்டா இருக்கணும் ஸ்லேட் போன மாதிரி சதுரமா இருக்க கூடாது கைய பார்த்துடா இன்னும் தட்டினா ரிம்மெல்லாம் போல போல உழுந்து போடுறது அரை மணி நேரமா அடிக்கிறேன் டயர்ல காத்து ஏற மாட்டேங்குது அண்ணாத்த அது பஞ்சர் ஓட்ட வந்த வண்டி பஞ்சர் ஓட்டாம காத்திருச்சா எப்படி ஏறும் ஆனா அமாவாசைக்கு அரை அவர் லேட்டா போறவன இத்த முன்னாடியே சொன்னா நான் கப்பு கப்புன்னு அடிச்சு நிக்கிற பேசாம குந்தி நிக்கிறியாரா கைதா பஜர காலையில சைக்கிள் எடுத்துட்டு போன கிராக்கி வருது போனி பண்ணி டீக்கு துட்டு விடு அஸ்மால வந்துங்கிறாரா கண்டுக்காத ஏற்கனவே கணக்கல்ல இதுல வேற போனி பண்ணும் போதே செல்லு முள்ளு எவன் இவர் பெண்ட நிமித்த போறானோ சைக்கிள் ஓட்டின் வரானா குதிரை ஓட்டின் வரானா வையா மைனரே எப்படி நம்ம பம்பாய் மெயில வண்டியில சத்தமே வராத சும்மா சுமூத்தா இருக்குமே சுமூத்தா போகுது ஓ வண்டியில வெள்ள தவிர மத்த எல்லாமே சத்தம் போடுறதா ஏண்டா சரி நீ குதிரை ஓட்டி அறங்க பையா மயர் கோயில் தீ வாங்கினது கூட அத்தசை முதல்ல சரி சரி எழுத்து சுமே எழுத்து பேர் ஒன்றவர் கொஞ்சம் நேரம் இப்ப தானே 9 மணிக்கு இருக்க 6 அவர் தானே ஆச்சு 1.5 அவர் எப்படி ஆகும் இதெல்லாம் ஒரு கடிகாரம்னு கையில கட்டிருக்கிற இதுல சுண்ணாம்பூச்சி வை அத்த பாரு நம்ம கல கடிகாரத்தை இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம்ஸ் நீ முள்ள பின்னால கூட திருப்பி வச்சிருப்ப இதெல்லாம் ஒரு பழப்பு பேமானி பழப்பு முள்ள திருப்பி வச்சிருந்தா யாருமே சொல்ற உண்மையா சொல்றேன் அந்தாள சொல்றேன் என்னாச்சு மைனருக்கு ஒரு பக்கமா இத்துக்குது என்னாகுடா ஆளாளுக்கு வெறுப்பு ஏத்துறீங்க எல்லாரும் வெறுப்பு ஏத்துறாங்க முடியாது பாடும் போதாவது கட்டணம் கொஞ்சம் மரியாதை கொடுறே தொட்டாமணக்கு சுத்தா சொல்லப்படாது எங்க அழும்போது கூட அவன் மஞ்சாதி ரொம்ப வருகிறான் ரசிக்கிறியா ஏ ஒன்றக்கண்ணா மரியாதையா மைனர் செயினை உள்ள போடு இல்ல நான் சைக்கிள் செயினை வெளியே எடுப்பேன் வரங்க கிடைக்குமா எதுதான் வாடகை கிடைக்குமான்னு கேட்கிறேன் கட்டி போய் சுத்தே ஒருத்தரையாவது பொடி போட்டா தான் நான் இந்த ஊர்ல பொண்டாட்டியோட வாழ முடியும் கமல் வாங்கி பக்கா ஏன் தம்பி நீங்க பங்கத்து தம்மா பிள்ளை இல்ல ஆமா அட்மிட் வந்து எப்ப வந்தீங்க அம்மா தான் நல்லா இருக்காங்களா இந்த தே பங்கஜி தம்மா புள்ளையா இது நான் அரை நிஞ்சால பார்த்தது இப்ப புல் நிஞ்சால வந்து நிக்குது ஏங்க உனக்கு இல்லாத சைக்கிளாமா நீ எல்லாரையும் தள்ளிக்கிட்டு போ கஸ்மாலா பக்கத்துல எந்த கடையில நான் வாங்கின கார்ல அடிக்கிட்டு திருநெல்வேலி அல்வா கண்டு இல்ல உன நான் 4 கடைக்கு தானே போ சொன்னேன் திருநெல்வேலிக்கு என்ன தெரியுதா கைகளுக்கு படுதா படுதுன்ற குழுதா கம்மனுக்கடா விஷயம் கிது கைதா என்ன விஷயம் புது சைக்கிள் புது சைக்கிள் சந்தையில இருந்து ஓடிக்கணும் வந்த சந்தையில இருந்து ஓடிக்கணும் வந்தியா மாடா இன்னாது இன்னாடி பார்த்தா திருடி சைக்கிள் மாதிரி இருக்குன்னு பாக்குறியா உண்மையிலே பேங்க் காரங்க உதவியில வந்த சைக்கிள் இது போய் ஐயாவுக்கு ஜம்முன்னு கோழி வருவதற்கு ஏற்பாடு பண்ண ஐயா சம்பாதிக்கிற சம்பாதிக்கிறதுக்கு கோழி வலுவலு தான் குளத்தல் உனக்கு என்ன குளத்தலச்ச இந்த சைக்கிள் டியூப்பையும் டயரை வெட்டி போட்டு தான் பரவல் பண்ணணும் போதிய அண்ணா பேங்க் உதவினா எப்படி என்ன முதல்ல இத்தப்படிய அட ஒரு பெரிய மனுஷன் காண்ட போட்டு சைக்கிளை நிப்பாட்டிட்டு பேங்க் உள்ள போனான் பேங்க் உள்ள போனா எப்படி திரும்பி வர 1 மணி நேரம் ஆகும் நம்பி நான் சைக்கிள் அடிச்சுக்கிட்டு வந்துட்டேன் இவ்வளவு பெரிய உதவிய பேங்க்ல பண்றாங்க ஐயோ திருச்சி சைக்கிளா சொந்தக்காரங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா உடனே இன்ஸ்பெக்டர் இருந்து ஏட்டையா வரைக்கும் ஸ்டேஷனை இழுத்து பூட்டிட்டு பேர கிளம்பிடுவாங்களா அட போடா அந்த ஸ்டேனர் எடு
அஞ்சே நிமிஷத்துல இந்த சைக்கிளுக்கு அப்பா அம்மாவே மாட்டிக்காடுறேன். பாத்துக்கலையா? பாத்து பார்த்தா கட்டி மாத்திக்கிறேன், கத்துக்கோ. பின்னால உதவ. எங்கயா புது சைக்கிளே? கம்பெனிக்காரு, அந்த ஒண்ணு வந்ததுனால தான் பழத்தெல்லாம் ஜொலி ஜொலின்னு ஜொலிக்குது. ஒரு ரூபா கொடு. கொடுப்பா. உடனே கொடுத்தா ஒரு ரூபாய், தகராறு பண்ண ரெண்டு ரூபாய். அக்கா இந்த புது சைக்கிள் விவகாரம். ரெண்டு ரூபாய் எனக்கு டீ வேண்டாம். குழந்தை எங்க இருப்பா? ஆமா குழந்தை, பால் குடு. பாரு நீ டீ குடிச்சிட்டு அக்காவுக்கு ஒரு பக்கரை பட்டம் வாங்கிடலாம். வாங்கிடலாம். சிங்கிள் கடையில் வாங்கினா திங்க மாட்டேன். என்ன சைக்கிள் விவகாரம்? அது ஒண்ணு இல்ல, சைக்கிள் பசிக்குதான். என்ன யார் தகராறு கடையில தகராறா? டவுன் பண்ணி சொல்லுது. கம்பெனி இந்த சைக்கிள் கடை தானே, இது என்ன புரோட்டா கடையா? சைக்கிள் நிக்கிற கண் தெரியல. எந்த பொறுக்கி பெயரால ஒரு புது சைக்கிள் எங்க தங்கி வந்தானா? புது சைக்கிளா? பேங்க் பேங்க் வாங்கி நெஞ்சு வச்சிருந்தேன், திரும்பி வரதுக்குள்ள தள்ளிட்டு வந்துட்டேன். எனக்கு கூட புது சைக்கிள் ரொம்ப ஆசை. அவன் கூட இந்த பக்கம் தான் வந்தானா? ஆள் கூட பண்ணான். அவன் எப்பவாவது சைக்கிள் கொண்டு வந்தானா? லடக்குன்னு புடிச்சுக்கிட்டு என்கிட்ட ரிப்போர்ட் கொடு. புடிச்சு புடிச்சா பணம் கூட தரேன். நான் விடவே மாட்டேன். நீங்க எழுதிக்கீங்க. இந்த வியாழக்கிழமை ஒரு பித்தால குண்டா, இந்த சனிக்கிழமை ஒரு பித்தால தேக்கத்தா, மிந்தா நாளே ஒரு பித்தால தாம்பலம். என்ன எல்லாம் ஒரே பித்தலையா இருக்குது? தங்க வழி ஏன் திருட்டு போலன்னு கேக்குறியா? இல்ல இந்த காத்தால ஒரு பித்தள போறோம். இதெல்லாம் நீ சின்ன சீத்திர போறா மாறுவாடி கடையில கொண்டு போய் வச்சிருக்க. அடப்பாவி, எல்லாத்தையும் அடகு வச்சு சாராய கடையில குடுத்துட்டியா? பின்ன எனக்கு இந்த சர்க்கஸ்ல குட்டி ஆன சைக்கிள் ஓட்டுதான் நான் பார்த்ததே இல்லப்பா. அதுக்கு இத்தோட சொல்றியா? சைக்கிளை பழி ஓட்டிட்டு ஓட்டி வேக வாங்கிட்டுமா? தலையெல்லாம் குப்புனு வருக்குத, இந்த துணியை இன்னாடா காலங்காத்தால நம்மள வந்து புடிச்சுக்கிட்டாலன்னு நினைக்காத. என் வீட்டுக்காரன் இருக்கானே சச்சி, இருக்காரு அவரு. நீ சொன்னா கேப்பாருமா. ஆரம்பிச்சாச்சா காலங்காத்தால புருஷ மஞ்சாசண்டையா? இன்னும் என்னமா பெட்ரோல் பங்கல லாரி எண்ணெய் ரொப்பிக்கிற மாதிரி இந்த ஆள் வவுத்து நிறைய சாராயத்தை ரொப்பிக்கிறாரு. அத்தோட விடுறாரா? வர்த்தகரி கொண்டா, சால்னாவ கொண்டா, அத்தை கொண்டா, இத்தை கொண்டான்னு என்ன கேட்டமா? எங்க போறது இன்னானு எனக்கு தெரியுமே. நீ இங்கதான் வந்திருப்ப, அம்மா கிட்ட என்ன பத்தி வட்டி வச்சிருப்பேன்னு. ஏமா சொல்ல, ஐயா சொல்ல, ஐயா கொஞ்சம் சொல்ல. அந்த மாதிரி ஏமா சொல்றேன். என் குடும்பத்தை தின்னே தீத்துருவான் பாருங்க. அரிசியிட்டான் நேற்றுக்கு மட்டும் ஒன்றப்படி வேர்க்கல தின்றுருக்கான். தச்சி ஒரு மனுஷனாத்தான் இங்க பத்தி சொல்ல குடிக்கிறியா? கவனிக்கிற இவன் நியாயத்தை கேளுங்க. நம்ம ஊருக்கு சினிமா டூரிங் டாக்கேஜ் ஏன் போட்டான்? இவனுக்காக தான் போட்டான். அவளோட ராகுகள்னு ஒரு படமாமா, அத அஞ்சு தடவையாமா பாப்பான். ஏமா நீ சொல்லுமா, நான் நாலு வாட்டி என்னையே மறந்து புந்திக்கினேன், அஞ்சாறு வாட்டி தான் நான் கதையை ஃபாலோ பண்ணுனேன். ஃபாலோ பண்ணலாம். சம்சாரி பேச பேச்சாரி இது. ஆஹா சம்சாரி இருக்கிறேன்னா எம்ஏ படிக்கலாம் நினைச்சேன். படிப்பு இருக்கிற நிலபுலங்களை பாத்துக்கலாம்னு எங்க அப்பாரு சொல்லிட்டாரு. எக்கச்சக்கமான சொட்டுங்க, நஞ்ச புஞ்ச, வெத்தல வாழை, மண்ணாங்கட்டி, தெருப்புழுதி. ஏங்க இந்த தெருப்புழுதி மட்டும் எவ்வளவு தேரும்? அது வந்துங்க என்ன நீங்க ஒரு தமாஷுக்கு சொன்னா? ஆமா பொண்ணுக்கு நீங்க என்ன வேணும்? நான் ஒண்ணும் வேணாங்க. இதே தெருவு நமக்கு சைக்கிள் கடை, காத்தடிக்கிறது, வீல் நிமிக்கிறது, பஞ்சர் ஓட்டுறது, பெண்ட் எடுக்கிறது. கொஞ்சம் தள்ளியா உட்காரு. ஆமா வியாபாரம் எல்லாம் எப்படி நடக்குது? இந்த சம்பந்தம் நல்லபடியா முடிஞ்சதுன்னா உங்ககிட்டயே ஒரு 2000 ரூபாய் வாங்கி நான் கடையை விரிவுபடுத்திருவேன். 2000? ஏன் பதறீங்க?
நீங்க நம்பி குடுத்தீங்கன்னா இந்த சைக்கிள் காத்தடிக்கிற பணம் அப்பப்போ 5 பைசா 10 பைசா வரும்ல, அத நான் குடுத்துக்கிட்டே வந்து கடனை அடைச்சிருவேன். அதாவது 2000 ரூபாய் கொடுத்தா நீ 5 பைசா 10 பைசா கொடுத்தா அடைச்சிருவேன். காப்பி சாப்பிடுங்க. காப்பியா? காப்பி 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 முன்னாடி இருக்கு. அடாடாடா, ஆஹா, பொண்ணு கக்காவா சடசடன்னு இருக்கியே. முன்னாடி சைக்கிளுக்கு இப்படி ஒரு மாப்பிள்ள தம்பி, காப்பி சாப்பிடுறீங்களா? காப்பி சாப்பிடுறது இல்ல. அப்போ 7 வயது வந்துட்டா பியூர் சாக்கு நான் கேண்டி இந்த கம்மி கடா. காப்பி சாப்பிட மாட்டீங்களா? பால் கொண்டாடட்டா? நேற்று கூட சினிமா பாத்தியா? ஆமா பார்த்தேன். என்ன அடியே உனக்கு புள்ள போறதா சினிமா போட்டா இல்லாண்டு போறோம்? அதுவும் கையில தாராய குட்டிய வச்சுக்கினே போறோம் தெரியாதா? உன்னோட பெரிய ரோதனையா எனக்கு தெரியும். சரி என்ன ஆகுது? இந்த மொத கதாநாயக ரெண்டாவது கதாநாயகி மேல ஆசைப்படும். இந்த ரெண்டாவது கதாநாயகிறாளா அவ அந்த மொத வில்லன் மேல ஆசைப்பட்டான். இந்த ரெண்டாவது வில்லங்கிறான அவன் இந்த ரெண்டாவது கதாநாயக கற்பிச்சுக்கிறான். அப்புறம் அந்த வில்லன் தங்காசிக்கிறாள அவ என்ன பண்றா? அடிச்சிருக்கிறீங்க அதனாலதான்யா பௌத்துல புழு பூச்சிய வைக்க மாட்டேங்குது. வீட்டுல போர் அடிச்சுது, அதனாலதான் உங்களை பாத்து போலாம். என்ன எத்தனை நாளைக்கு தான் நீ வீட்டுல போர் அடிக்க போற? அடுத்த மாசமே கல்யாணம் போகுது, அப்புறம் இந்த செல்லம்மாவை நினைக்கவா போற? பாரு, நீ 1000 தான் சொல்லு, அப்பா அம்மா பார்த்து கட்டி வைக்கிற மாப்பிள்ளையோட வாழ்றது ஒரு வாழ்க்கை தான். இப்படி ஆசைப்பட்டவனோட வந்து சீரழியறதும் ஒரு வாழ்க்கை தான். நானும் பாத்துக்கினே இருக்க, 10 வருஷமா ஆசைப்பட்டு வந்தேன்னு புலம்பி சாவுறாள. என்னமோ இவங்க அப்பா 56 தேச ராதாவையும் வர வச்சு சொய்யா வர வச்ச மாதிரி அத்தனை பேருமே இவன் மாலைக்கு கழுத்த நீட்ட மாதிரியும் தான். அடி போடி, அந்த தப்பாணி பையில விட்டா உன்னை கட்டி கொடுக்க உங்க ஒப்பனுக்கு வேற நாடி ஏறுது. எங்க அப்பனை பத்தி பேசாத கொஞ்சம் யோகிதை இல்ல. சரி, தோண்டி உங்க ஒப்பனுக்கு மட்டும் யோகிதைக்குதா? உனக்கு ஞாபகம் இருக்கா? என்ன புதுசு உங்க வீட்டுக்கு வந்தன? என்னடா மாப்பிள்ள முத முத மறுகுண்ட வந்திருக்கானே, அவனுக்கு காய்ச்சல் கறிய வாங்கியாருவோம். ஒரு கோழி அடிப்பம்னு இல்லாம கம்மங்கூட ஊட்டி வச்சுட்டு கடிச்சுக்க வெறும் வெங்காயத்தை வச்சான கஷ்மாலா. அவன் மனுஷனாடி கண்டல் கண்டல் பையன். ஆமாயா, நான் கந்தலு, எங்க அப்பன் கந்தலு, எங்க குடும்பமே கந்தலு, நீ பெரிய பந்தலு. நீ 4 பேருக்கு முன்னாடி என் கலப்புல நெக்கு நெக்கு தாலி கட்டின உனக்கு கறி ஆக்கி வச்சு கோழி அடிச்சு வைக்கிறதுக்கு போவியா? எனக்கு தெரியுமே, ஒண்ணு ஓனு சத்தம் போடுவேன், இல்ல என்ன ஒப்பாறு வச்சு ஆளுவேன். இந்த ரெண்ட தவிர பொம்பளைக்கு வேற என்ன தெரியும்? நான் நினைச்சதே வேற, என் தலையில வந்து விழுந்தது வேற. தெரியுமே, எனக்கு தெரியுமே, உனக்கு அவ பேர்லதான் கண்ணு. என் தலையில உங்ககிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன். சொல்லாத, நான் அன்னைக்கு இருந்து இன்னைக்கு சொல்றேன். அப்படி நான் தப்பா நினைச்சு அது என்ன புது விவகாரம்? இந்த ஆனால் அர்ச்சன மகராசன் எனக்கு துண்டு கருதா செய்தி அனுப்பினார். லவ் லெட்டரா? ஏற்கனவே மண்டையில கட்டு. என்ன பண்றான் பாக்குறேன். என் செல்ல கிளி செல்லம்மா இன்னைக்கு சாயந்தரம் ஃபர்ஸ்ட் ஷோவுக்கு 2 டிக்கெட் வாங்கிக்கினே, ஐயர் கடையில அந்த அல்வா வாங்கிக்கினே, சினிமா பட்டை ஆண்ட இருக்கிற வாராவதி ஆண்ட வந்து நிக்கிறேன். நீ அவசியம் வா. அப்படி உன்னால வர முடியா காட்டி போனா உன் தங்காசி அனுப்பி வையி. எடுத்த டிக்கெட் வேஸ்ட் ஆயிடக்கூடாதுன்னு சொன்னேன். இதுல தப்பு என்ன மாசா போகுது? என்ன தப்பு இல்ல, என்ன தங்காசி?
வாயா பவுரா, சும்மா கொட்டிக்கினே கண்ணா கட்டி 4 வருஷம் ஆகுது. ஒரு புழுப்பூச்சி கூட காணாம சொந்தக்காரன் பூரா காரி துப்புறாண்டி போய் டாக்டரை கண்டுக்கலாமா? தினா ராத்திரி ஆனா காராயத்தை ரொப்பிக்கினே நல்ல காரம் ஜரமா தின்னுபிட்டு கிண்ணையில வந்து படுத்துக்கணும் தூங்கு. புழுவும் பூச்சி வந்து அவத்துல நின்றோம். உன்ன கண்ணாலம் கட்டின நாள்ல இருந்து ஒரு பூ உண்டா, ஒரு பக்தர் உண்டா, ஒரு சினோ உண்டா? சினோவா? உன் மூஞ்சிக்கு சினோ ஒரு கேடா? இதோ போனா போகணும்னு கழுத்துல மஞ்சா கயிறு போட்டிருக்கேன். உன் மவர கட்டிக்கு என் கழுத்தை நான் கொடுத்தேன் பாரு. நான் பேசாம என் மாம மவனே கட்டிடுவேன். மாம மவனா? சப்பா நீ வா. யார போட்டு சப்பா நின்றா? என் மாம மவன் நடந்து வரும்போது கரையில காசு மாதிரி இருப்பான். ஆமா அப்படியே இருக்கட்டும். எங்க லெட்டர் ஏதாவது இருந்ததா? ஏமா நானும் ஒரு வாரமா பாத்தீங்கன்னா லெட்டர் வந்தா லெட்டர் வந்தான்னு கேட்டுக்கிறேன். எனக்கு எங்க இருந்தா லெட்டர் வரும்? உனக்கு துட்டு கொடுத்து லெட்டர் போறதுக்கு அது இல்லக்கா. நான் ஒரு வார பத்திரிக்கைக்கு கதை எழுதிச்சேன். அது உங்களுக்கு கிடைச்சுதான் இல்லையான்னு நான் கதையை எழுதுறது அம்மாவுக்கு தெரியாது. தெரிஞ்சா கோச்சுக்குவாங்களேன்னு தான் இந்த அட்ரஸ் கொடுத்தேன். கதை எழுதுறியா நீ? ஐயோ கதை எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன கதை சோகமா சிரிப்பா? முடிவு என்னன்னு எனக்கே தெரியாது. அதான் போ, முடிவு தெரியாமே கதை எழுதுறியா நீ? அதில் வந்தா சிரிப்பு, வராம அது குத்து குடிக்க போனா சோகம்தான். நான் வரேன். என்ன சொல்லிட்டு போகுது இந்த பொண்ணு? நான் நேற்று பார்த்த சினிமா கதை மாதிரியே இருக்குது. ஆவா தங்கச்சிய பக்கத்துல குடுத்துக்கிறாங்க. அத்தையும் பாத்துட்டு ஜானகி தங்கச்சி இருக்க. இத்தையும் பாத்துக்கு போல வந்தோம். ஜானகி நல்லா இருக்குதா? நல்லா இருக்குது. ஞாபகத்துக்கு வருது இது வர எப்படி பாதுகாக்க போறேனோ. மாப்பிள்ள என்ன பத்துல பஸ்ஸ பறி கொடுத்த மாதிரி பதறி அடிச்சு ஓடியாந்த? இனிமே பறி கொடுத்துருவேன் பயத்துல ஓடியாந்த. இந்த ஊர்ல இது வரைக்கும் திருட்டு பயம் இல்ல. நேரம் எதுக்கு நான் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது இல்ல? ஆமா ஆமா, நாம ஜாக்கிரதையா இருக்கிறது ரொம்ப நல்லது. நாம இல்ல, நான் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. ஒரு பூட்டு போட மறந்துட்டேன். பூட்டா? எதுக்கு? சைக்கிளுக்கு ஒரு பூட்டா கொஞ்சம் இப்படிவா பாட பாவி. ஒரு பூட்டா ஐயா, பந்தல்ல பாவக்கா தொங்குற மாதிரி பூட்டு பூட்டு பூட்டா காசு தொங்குது ஐயா. இனிமே சைக்கிள்ல பூட்டுறதுக்கு இடமே இல்லை. அப்படி பூட்டணும்னா ஒன்னையும் சேர்த்து வச்சு பூட்டினாத்தான் சைக்கிளு. சைக்கிள்ல இருந்து கையெடு, கையெடு. அவசியம் ஏற்பட்டா அதையும் செய்வேன். செய்வேன். என்னையா ஐயோ சொல்லி தொலையா. இந்த ஊர்ல இப்படி ஒரு அழகான பொண்ணா? பொண்ணா பொண்ணா மாப்பிள வந்தா? பொண்ணையும் காணா, ஒன்னையும் காணா, பொண்ணுன்னா அப்பாடா என் சைக்கிள் தப்பிச்சுது. மாப்பிள நீ எல்லாம் விலமோல்ல தானே வெண்ணெய் எடுப்ப? நான் வெறும் தண்ணியிலேயே வெண்ணெய் எடுப்பேன்.